हाई किड्स नाम इनके पाकपो यूनिट थ्री मैक्स पैटर्न्स पैटर्न्स अभी पर इंट्रस्टिंग टॉपिक बिकॉज और सर्टेन स्टाइल फॉलो पनी इले डिफरेंटा अदर सेट फॉलो पनी इले व्हाटएवर मे बी निंगे एन्ना और डिज़ाइन पोटालुमे अंदर डिज़ाइन ले वंदु और पैटर्न फॉलो पनवेंगे इलिया फॉर एग्जांपल इप्पन निंगे और उंगलोड ड्रेसोड एम्ब्रॉयडरी एडुत्तुकोमे और डायगनल शेपलयो इले स्क्वायर शेपलयो और पू पोडुरांगे इले एदो और डिज़ाइन वरैरांगना अंद इदे वंदु और पैटर्न फॉलो पनी अदु सेट पनुवांगे இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டரில் வந்து தாஜ்மஹால் மாதிரி ஒரு டிசைன் நான் வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கேன்னா அதை சுற்றி வந்து ஒரு மூணு பூ நான் வரைகிற மாதிரி இருக்கேன்னா கண்டினியூஸாக என்னோட அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே அதே பேட்டர்னில் தான் இருக்கும் இல்லையா. இந்த சேம் வே எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட டே டு டே லைஃப்பில் எல்லாமே ஒரு பேட்டர்னில் நம்ம பண்ணுவோம். ஸோ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கம்பைன் ஆகி தான் இருக்குது இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பேட்டர்னில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஜியாமெட்ரியில் பேட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட டைல்ஸ் பண்ணுறதில்ல ஃபார் டைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயே நம்ம வந்து டைல்ஸ் சுட்டுறோம் இல்லை மார்பிள் சுட்டுறோம் எது வேணால் எடுத்துக்கலாமே அது எல்லாமே வந்து ஒரு சர்டைன் டிசைன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட டைல்ஸில் வந்து ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஜாயின் ஆகுற மாதிரி மற்ற ரெண்டு டைல்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த டிசைன் ஃபார்ம் ஆகி ஒரு அவுட்புட் நல்ல அவுட்புட் கிடைக்கும். அந்த மெயின் திங் என்ன அப்படின்னா எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் வித்தவுட் எனி ஓவர்லேப் அந்த டைல்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த இதை வந்து கவர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு 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 சப்செட்ஸ் வச்சு கல ஒரு மொத்த சப்செட்ஸை வச்சு நம்ம ஒரு ஒரு பிளேன் ஒரு ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லை ஒரு பிளேன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பேட்டர்ன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து அவங்களுக்கு கலரிங் என்ன மாதிரியான பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க எப்படி பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிக்கோங்களோ அதே பேட்டர்னில் உங்களுக்கு கலர் பண்ண சொல்கிறாங்க அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா பார்டர் ஸ்ட்ரிப்ஸை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்டர் தான் உள்ளுக்குள்ளே எதுவும் நம்ம பண்ணல ஜஸ்ட் அ பார்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு இதெல்லாம் சப்மிட் பண்ணுறீங்க அசைன்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பார்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சர்டன் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டு போட்டு அந்த பார்டரை ஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டல் ஷேடில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட பென்னோ பென்சிலோ வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி இந்த பார்டர் ஷேப்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னா மேலே கொடுத்த மாதிரியே தான் கலர்ஸை வந்து ஆல்டர்னேட்டிவாக அவங்க வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க அந்த கலர்ஸை அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டு மேக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ஜியாமெட்ரி வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம ஜியாமெட்ரியில் ஆல்ரெடி நம்ம வந்து வாட் இஸ் ஜீரோ ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் இது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஆங்கிள் வச்சு நம்ம எப்படி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம் பேட்டர்னை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி நம்ம ஜியாமெட்ரி யூனிட்டில் பார்த்த மாதிரி ஜீரோ ஆங்கிள்னா வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அக்யூட் ஆங்கிள்னா எது வந்து 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கோ அது அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் அப்படின்னா விச் இஸ் 90 டிகிரி எது வந்து 90 டிகிரியில் இருக்கோ அதை ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். எந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்குது ப்ளஸ் 180 டிகிரிக்கு உள்ளார இருக்குது அதை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவோம். அண்ட் 180 டிகிரி அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவோம் இட் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன் வித் அன் ஆங்கிள் அதை நம்ம சொல்கிறோம் ஓகே. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் மூணு சைட்ஸுமே வி கேன் ஏபிள் டு சி அ ஆங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணு வெர்டிசஸ் இருக்குது மூணு ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றும் வந்து 60 டிகிரியில் இருக்குது ஓகேயா. ஏன்னா எல்லாமே வந்து லைக் அக்யூட் ஷேப்பில் தான் இருக்குது 90 டிகிரிக்கு எதுவுமே மேட்சிங் வரல. ஸோ அப்படி பார்த்துட்டோன்னா இட் வில் பி அன் 60 டிகிரி ஆங்கிள். ஸோ இப்போ வந்து இந்த ஆங்கிள் வச்சு நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியாச்சா எல்லாத்துலேயுமே ஒரு 60 டிகிரி ஆங்கிளை வச்சுட்டு என்னால் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த சேம் வே இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்
180 degree இருக்குது. அந்த 180 degree நான் வந்து இப்போ த்ரீயாக நான் டிவைட் பண்ணுறேன்னா 60 degree 60 degree நான் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஒரு இந்த இடத்துல ஒரு ஷேப் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 30 degree 60 degree 60 degree நான் வந்து ஒரு ஆங்கிள் வச்சு நான் ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ணேன்னா ஐ கெட் 180 degree. ஸோ இப்போ இதை வச்சு என்னால் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடிஞ்சுச்சா. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பேட்டர்ன் வச்சு நம்ம ஜியாமெட்ரியை ஃபார்ம் பண்ணுறது, ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இல்லை இப்போ ஆங்கிள்ஸ் வச்சு இப்போ ஜியாமெட்ரி மாதிரி இருக்கக்கூடியதை ஃபார்ம் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ரெகுலர் ஹெக்சகன் யூஸிங் அ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஹெக்சகனை வச்சு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஒரு ஒரு கார்னர்ஸையும் நம்ம வந்து ஹாஃப் ஹாஃபாக நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம். ஒரு ஒரு எட்ஜஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு எட்ஜஸையும் இன்னொரு எட்ஜஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு அந்த கனெக்ட் ஆகிற ஒரு ஒரு பார்ட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹாஃப் ஹாஃபாக பிரித்து அதை ஒரு 60 degree 60 degree ஆங்கிள்ஸாக நான் பிரிக்கிறேன். 60 degree 60 degree ஆங்கிளாக பிரிக்கும் போது எனக்கு இதுலேருந்து நான் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை நல்லா ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரையாங்கிளையும் எடுக்கும்போது எனக்கு மொத்தம் 360 degree வருது, எல்லா பக்கமும் சுற்றி வளைச்சி பார்க்குற மாதிரி. ஓகே, இப்போ இதுவே நான் ஹெக்சகனில் வந்து ஒரு ஹாஃபான ஹெக்சகனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இவங்க பண்ணியிருக்கிற இந்த ஷேப் மாதிரி ஹெக்சகனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் 120 degree கிட்ட கிடைக்கும். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் அ ஸ்குவேர். இப்போ நம்ம வந்து ஹெக்சகனில் நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் இல்லையா, த சேம் வே ஸ்குவயர் வச்சு இப்போ நம்மளை வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிளோட இதை எடுத்துக்கிட்டோம்னா 360 degree. ஏன்னா நம்ம இங்கே நம்ம பண்ணியிருக்கிற மெத்தட் எதை வச்சு பண்ணியிருக்கோம், சர்க்கிள் ஆஸ் வெல் அஸ் செமி சர்க்கிள்ஸ் மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது அதில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 360 degree. ஸோ நம்ம சர்க்கிளில் நான் எடுத்துக்கிட்டேன் ஸ்கொயர் அப்படின்னா இதுலேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஒரு பேஸையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நான் சர்க்கிள் பண்ணுறேன்னா ஐ கெட் 360 degree. இந்த 360 degree நான் என்ன பண்ணுறேன், ஃபோரால் டிவைட் பண்ணால் 90 degree 90 degree. ஸோ 90 degree அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோமா. இப்போ இந்த ஒரு ஸ்கொயரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த இதை எடுத்துக்கிட்டேன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த ஸ்கொயரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். த சேம் வே இந்த ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா இட்ஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ஒரு ஒரு ரைட் ஆங்கிள்லேயும் என்னென்ன ஆங்கிள் இருக்கும், 90 degree இருக்கும். ஸோ அந்த 90 degree தான் நம்ம வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது வந்து 360 degree சர்க்கிளை வச்சு 90 degree நம்ம வந்து ஸ்கொயரில் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே ஃபைன், இப்போது உங்களுக்கு அதே மாதிரியே ரெண்டு ஷேப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ராம்பஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரெப்பீசியம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலேருந்தும் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண மாதிரி ஆங்கிள்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம். அது எப்படி ஃபார்ம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிள்லேருந்து தான் நம்மளை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஆங்கிள்லேருந்து நான் ஃபார்ம் பண்ணோன்னா அண்ட் நம்மக்கிட்ட என்ன ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இட்ஸ் அ ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னனால ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுனாலே இட்ஸ் வெரி கிளியர் தட் நான் எட்ஜஸை தான் நான் வந்து கனெக்ட் பண்ணும். ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு எட்ஜ்லேயும் நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் ஃபார்ம் அ ஆங்கிள் ரைட். இங்கே இங்கே ஃபார்ம் பண்ணலாம், த சேம் வே இந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணலாம், இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆங்கிளும் எவ்வளோ இருக்கும்னா கண்டிப்பாக 60 degree இருக்கும். ஓகேயா, திஸ் ஒன் செப்பரேட் 60 degree, திஸ் ஒன் 60 degree, இது ஒரு 60 degree, அதே மாதிரி இது ஒரு 60 degree. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செப்பரேட்டாக இதில் ஃபார்ம் ஆகிற ஒரு ஒரு ஆங்கிளை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் 4 ட்ரையாங்கிள் வரும், 1 2 3 4. ஓகே, ஸோ இந்த 460 degree ஃபார்ம் ஆனால் எவ்வளோ கிடைக்கும், 60 + 60 120, 60 + 60 120, 120 + 120 டிவிக்கே 240 degrees நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஓகே ஃபைன், அதே மாதிரியே இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபார்ம் பண்ணுனால நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கார்னர்ஸ் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு யூஸ்வல் நம்மளை ஃபார்ம் பண்ண சொன்னது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுனாலே இட்ஸ் வெரி கிளியர் தட் ஹெட்ஜஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். ஓகே, இப்போ இதுலேயும் என்ன ஆகும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் எனக்கு 4 ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒன்று ஒன்றும் எனக்கு வந்து 60 degree 60 degree இருக்கும். ஸோ இதுவுமே எனக்கு எவ்வளோ தான் கொடுக்கும்னா 240 degree கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் யூசிங் ரெக்டாங்கிள் யூசிங் அ சர்க்கிள். சர்க்கிள் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது எப்படின்னு பார்க்கலாம்.
சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்ல என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா சர்க்கிள் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க இதுலயே சப்போஸ் ஈக்குவிலேட்டரல் சொல்லிருந்தாங்கன்னா இதே மாதிரி இங்க இருந்து இங்க கார்னர்ஸையும் இதையும் இதையும் கார்னர்ஸையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா அவங்க ஃபார்ம் பண்ண சொன்னது சர்க்கிள் வச்சு சர்க்கிள் வச்சு ஃபார்ம் பண்ண சொன்னதுன்னா நான் எட்ஜஸ் கனெக்ட் பண்ணாம என்னோட பேஸ் லைன் தட் இஸ் பிளேன் லைனை நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் சோ சர்க்கிள்க்கு யூஸ்வலா எவ்வளவு இருக்கும் 360 டிகிரி சோ 360 டிகிரியில நான் என்ன பண்ணிருக்கேன்னா 4 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கேன் ரைட்டா 4 ஆங்கிள்ஸ் நான் ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு டிவைட் பண்ண எனக்கு கிடைக்கும் 90 டிகிரி அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆங்கிளும் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா 90 டிகிரி கொடுக்குது ஓகே இது வந்து அப்படியே ஸ்கொயர் மாதிரியே தான் வேற எந்த சேஞ்சஸும் இதுல கிடையாது வித் திஸ் இந்த யூனிட்டை நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரொட்டேட்டிங் ஆங்கிள்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு கிளாக் வச்ச ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அதில் சொல்கிற ஆங்கிளில் நம்ம வந்து டைம் செட் பண்ணுறது அது அதோட புக் பேக் க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் சில்ட்ரன் செட் அப் பாய் ஃப்ரம் மீ அமக்ஷா பாய்